हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम इन्नैक्कु इंद वीडियोल एन्ना पार्क्क पोरोम्नु पार्त्तींगन्ना लास्ट इयर अदावदु 2019ல செப்டம்பர் 1ஆம் தேதி நடந்த குரூப் 4ல தமிழுக்கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம் சரிங்களா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 क्वेश्चनும் ஜிகேல 100 क्वेश्चनும் கேட்பாங்க சோ தமிழ்ல உள்ள 100 क्वेश्चनல ஃபர்ஸ்ட் 50 क्वेश्चनுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தறலாம் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு டிசம்பர்ல குரூப் 4 கால் ஃபார் வரணும் வந்திருக்கு சோ தமிழ் வந்து இவ்வளவு நாள் தச்சு விட்டுறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் प्रीवियस इयर क्वेश्चन रीकॉल பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை சரிங்களா நற்றிணையை தான் ஃபர்ஸ்டா வச்சு என்றாங்க அது மாதிரி எட்டு தொகை நூல்ல மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கும் இந்த எட்டு நூல்கள்ல ஐந்து நூல்கள் வந்து அகப்பொருள் பற்றியது இரண்டு நூல் வந்து புறப்பொருள் பற்றியது ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா அகம் மற்றும் புறம் பற்றியது சோ 5+2+1 மொத்தம் எட்டு நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் பரிபாடல் பரிபாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா அகமும் புறமும் பத்தி சொல்லக்கூடிய ஒரே எட்டு தொகை நூல் தவறான இணையை கண்டறிக தவறான இணை இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை ஓதலாந்தையார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் மருத திணையை பாடியவர் ஓரம் போகியார் ஆக்சுவலாக 500 மொத்தம் 500 பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் இருக்கும் இந்த ஐந்து திணைகளையும் பாடினவங்க ஒவ்வொருத்தவங்களும் பாடியிருப்பாங்க அதில் வந்து குறிஞ்சி திணையை பாடினவர் கபிலர் முல்லை திணையை பாடினவர் யார்னா பேயனார் மருத திணையை பாடியவர் ஓரம் போகியார் நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார் இந்த ஓதலாந்தியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலை திணையை பற்றி பாடியிருப்பார் இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணையை வந்து மோஸ்ட்லி கபிலர் தான் எல்லா இதுலேயுமே பாடியிருப்பார் முல்லைங்கிறது காடு காடும் காடு சார்ந்ததுக்கு தான் முல்லை சொல்வோம் ஸோ காட்டில் தான் பேய் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முல்லை திணைனா பேயனார் அது மாதிரி மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் ஸோ வயலில் வந்து வரப்பில் என்ன பண்ணுவோம்னா ஓரமாக தான் போவோம் ஏன்னா வரப்பு கட்டியிருப்பாங்க நாற்று நட்டிருப்பாங்க ஸோ வயல்னாலே நம்ம ஓரமாக தான் போகி ஆகணும் ஸோ மருதம்னா ஓரம் போகியார் அது மாதிரி நெய்தல் வந்து அம்மூவனார் அப்புறம் வந்து நெய்தலுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்டுன்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலை பாலைங்கிறது வந்து உங்களுக்கு மணலும் மணல் சார்ந்த இடம் பாலைனா பாலைவனம் மாதிரி ஸோ பாலைவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகளோட அதிகமாக இருக்கக்கூடியது ஆந்த தான் அதிகமாக இருக்கும் ஸோ பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தையார் அடுத்தது பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி அப்படிங்கிறது தான் தவறு ஏன்னா கம்பரை ஆதரித்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல் தான் ஆதரிச்சிருப்பார் அவரை பற்றி 1000 பாடல்களுக்கு ஒரு முறை இவர் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார் தன்னோட கம்பராமாயணத்தில் சரிங்களா ஸோ கம்பர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறந்திருப்பார்னா தேரெழுந்தூரில் பிறந்திருக்காரு அது மாதிரி கம்பர் இயற்றிய நூல்கள்லாம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி ஏர் 70 சிறை 70 அது இல்லாமல் ராமாயணம் கம்பராமாயணம் கம்பரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு மற்ற எல்லா தகவலுமே கரெக்டு இதில் தப்பானதுன்னு பார்த்திங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி அப்படிங்கிறது தான் தப்பு ஏன்னா இவர் ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் அது மாதிரி சீதகாதி யாரை ஆதரித்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீராபுராணத்தை இயற்றிய உமறுப்புலவரை ஆதரித்தவர் தான் சீதகாதி செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு தருக செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவகம் அதாவது செல்வத்தை வந்து செவிலி அதாவது நர்ஸாக வந்து உருவகம் பண்ணியிருப்பாங்க ஸோ செல்வச் செவிலிங்கிறது வந்து உருவகம் குன்றியறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன் ஒன்றாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் என்ன கைத்தொன்று என்பதன் பொருள் கைப்பொருள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எதுகை மோனை அப்படின்னு ரெண்டு இருக்குது மோனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனைன்னு சொல்வோம் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஸோ இங்கே வந்து எதுகை தான் என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க எதுகை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு வேர்ட்லேயுமே இரண்டாவது எழுத்து இற்று அது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதுகை வந்திருக்குன்னா கூளை எதுகை வந்திருக்கு கூளை எதுகை அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் என்னும் அடியில் அமைந்துள்ள எதுகையை கண்டறிக இங்கே எதுகை வந்து பார்த்திங்கன்னா மேற்கதுவாய் எதுகை அதாவது மேற்கதுவாய் எதுகைனா
ஒன்று மூணு நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்று ஒன்றுனா தான் மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. கண்வினை வாக்கியம் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போதி அடிகள் நான்மறை கற்றார். அப்போதி அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது கண்வினை வாக்கியம். இதில் வந்து பிறவினை வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது ஆப்ஷனாக கொடுத்துருக்கக்கூடிய அப்போதி அடிகள் நான்மறை கற்பித்தார். ஸோ கற்றார்னு வந்தால் தன்வினை, கற்பித்தார் அப்படின்னு வந்தால் பிறவினை. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு எண்ணுமை. இதே இது கங்கை சிந்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் உம்முங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். ஸோ உம்முங்கிற எழுத்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை, மறைந்து வந்தால் உம்மை தொகைன்னு கொடுத்துருப்போம் சொல்லுவோம். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க. சால தவ போன்றவை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்களோடு சேர்ந்து வரும்போது வல்லினம் வந்து மிகும். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா பழுக்கின்றது. பழுக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால வினைமுற்று. படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக அப்படின்னு பார்த்திங்கன்னா படித்து. படித்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வினையச்சம். இங்கே ஊங்கிறது லாஸ்டில் ஊ அல்லது ஈ வந்துச்சுன்னா அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது முடிகிற விகுதி வந்து ஆ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து பெயரச்சம்னு சொல்லுவோம். ஸோ பெயரச்சம்னு கேட்டாங்கன்னா படித்த. படித்தங்கிறது பெயரச்சம், படித்து அப்படிங்கிறது வினையச்சம். கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. கற்றல். கற்றல்ங்கிறது தான் கல்ங்கிற சொல்லோட பதம். இயல்பானது வேர் சொல் அறிக. அதாவது இயல்பானது அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் என்னென்னா இயல்பு. இயல்பு ஏ என்ற ஓரெழுத்து சாரி ஏ என்ற ஓரெழுத்து மொழியின் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. குழலியும் பாட தெரியும் இத்தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாட தெரியும், அதாவது குழலிக்கு பாட தெரியும் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ட். தமிழ்ச்சொல்லை கண்டறிக. தமிழ்ச்சொல்லை கண்டறிக. இதில் தமிழ்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா மணிமுடி. மணிமுடிங்கிறது தான் வந்து தமிழ்ச்சொல். அது மாதிரி கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா சுந்தர காண்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கக்கூடிய கிரீடமாக விளங்கக்கூடிய ஒரு காண்டம் வந்து சுந்தர காண்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேர்ட்ஸை பாருங்கள். அனுமதி. அனுமதிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னென்னா இசைவு. இசைவுங்கிறது தான் கரெக்டு. அனுமதிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. அது மாதிரி குபேரன். குபேரன்கிறதுக்கு தமிழ் வார்த்தை பெருஞ்செல்வன். பெருஞ்செல்வன். ஈசன்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவன் அந்த மாதிரி வரும். ஈசன்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது. பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தா இணையில் வந்து பார்த்திங்கன்னா மருதம் நண்பகல் அப்படிங்கிறது தான் பொருந்தா இணை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திணைகளில் பொழுதுகள் ரெண்டு வகையான பொழுதுகள் இருக்குது. பெரும்பொழுது சிறும்பொழுதுன்னு இருக்கு. ஸோ பெரும்பொழுது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கார்காலம், குளிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், இளவேனில், முதுவேனில் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி சிறுபொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திணைக்குமே ஒவ்வொரு சிறுபொழுது இருக்கும். இதில் வந்து குறிஞ்சிக்கு யாமம் சரிங்களா. குறிஞ்சிக்கு யாமம், முல்லை மாலை, முல்லை மாலை. மருதத்துக்கு வந்து என்ன சிறுபொழுது வரும்னா வைகரை வரும் சரிங்களா. வைகரைங்கிறது தான் மருதத்துக்கு வரும். நெய்தல். நெய்தல் வந்து ஏற்பாடு. நெய்தல் ஏற்பாடு. அப்போ நண்பகல் எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா பாலைத்திணைக்கு. பாலைத்திணைக்கு தான் நண்பகல் வரும். மிஸ்ஸை எதிர்ச்சொல் காண்க. மிஸ்ஸை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா கீழ். அதாவது நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் மிஸ்ஸைனா மேடு அப்படிங்கிறது தான் மீனிங்னு படிச்சிருப்போம். ஸோ மேடுனா மேல். இவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்ஸைக்கு எதிர்ச்சொல் என்னென்னா கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதற்கான சரியான எதிர்ச்சொல்லை தருக. இதற்கான சரியான எதிர்ச்சொல் என்னென்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். அதாவது கட்டுரை எழுதினாலும் கொடுத்துருக்காங்க. இதற்கு எதிர்ச்சொல் என்னென்னா எழுதலை அப்படிங்கிறத சொல்லணும். எழுதலைங்கிறதுக்கு உள்ள கரெக்டான சென்டென்ஸ் இதில் கொடுத்துருக்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னு வருது. அடுத்த பொருத்துகம். பொருத்துகம் வந்து வேற்றுமை உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் சரிங்களா. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் மட்டும்தான் வேற்றுமை உறுப்பு இருக்காது. இதில் என்ன வேற்றுமை பார்த்துருக்கீங்கன்னா இதில் வந்து
நான்காம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமைக்குரிய உறுப்பு கூ, சரிங்களா? கூ. ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு வந்து இன், இன். அடுத்து ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு அது. ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு கண், அதாவது ஐ ஆள் அது, ஐ ஆள் அது, கூ இல் அது கண் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, ஐ ஆள் கூ இல் அது கண் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான்காம் வேற்றுமைக்கு கூ, ஐந்தாம் வேற்றுமைக்கு இன், ஆறாம் வேற்றுமைக்கு அது, ஏழாம் வேற்றுமைக்கு கண். அடுத்த கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான கூற்று எதுனா ரெண்டு மற்றும் மூன்று, அதாவது தாயுமானவர், தாயுமானவர் பற்றி கொடுத்துருக்காங்க. தாயுமானவரோட காலம் 18ஆம் நூற்றாண்டு. அது மாதிரி இவர் எழுதிய பாடல்களின் திரட்டை வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு மூணும் கரெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தாயுமானவர் பிறந்த ஊர், தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யன் இப்போ சொல்லக்கூடிய திருமறைக்காட்டில் தான் தாயுமானவர் பிறந்திருப்பார். ஆனால் இங்கே வந்து பழவேற்காடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. அடுத்தது இது திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் இவர், சரிங்களா? இவர் வந்து அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பார், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன், தாயுமானவர் ஆற்றிய பணி, தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தன் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? உலகம் உருண்டையானது என தனது தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யாருன்னா கலீலியோ. இந்த கலீலியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் கருவியும் கண்டுபிடிச்சிருப்பார், தனி ஊசல், சரிங்களா? தனி ஊசலை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாலும் உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி தன்னோட தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவரும் யாருன்னா கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யார்? தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா, ஜேம்ஸ் பிராங்கா. இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியு போப், ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதாவது பெருஞ்சித்திரனார். அவரோட சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. துரைமாணிக்கம் என்பது எவரின் சிறப்பு பெயர், சாரி இயற்பெயர். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனார், பெருஞ்சித்திரனோட சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. அவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார், தோப்போ மீனாட்சி சுந்தரனார். பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானப்போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? அதாவது பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஒரு இதழ் தான் ஞானப்போதினி. இந்த ஞானப்போதினியை தொடங்கி வச்சவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம், மூசி பூர்ணலிங்கம். அது மாதிரி இந்த பரதிமார் கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. அது மாதிரி இவர் இவர் எழுதின தனிப்பாசுரத்தொகை, தனிப்பாசுரத்தொகைங்கிற நூலில் தான் தன்னோட இயற்பெயரை பரதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிருப்பார். இவர் மதுரையை அடைத்த விழாச்சேரியில் வந்து 1870 பிறந்திருப்பாங்க. அது மாதிரி தமிழில் தமிழும் வடமொழியும் சேர்ந்து பேசக்கூடிய மணிப்பிரவாள நடையை எதிர்த்தவர் யாருன்னா இந்த பரதிமார் கலைஞர் தான். இவர் வந்து தன்னோட 33வது வயதில் இறந்துட்டார். கதையை வாசிப்பது நம் சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் புதுமை பித்தன், புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது? தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல், மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இந்த அறிஞர் அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 1969 மாற்றிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் கொண்டு வந்தவர் இவர் தான். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் வந்து சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதேங்கிறத
வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லி தமிழில் கொண்டு வந்தவரும் இந்த அறிஞர் அண்ணா தான். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. தேன்மலைங்கிறதா சுரதாவோட நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல். மற்ற நூல்கள் பார்க்கலாம். அதாவது சுரதா இயற்றிய மற்ற நூல்கள் வந்து துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுரதா இயற்றின நூல் தான். சுரதா அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன். அது மாதிரி சுரதாவோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். பிசிராந்தையார்ங்கிறது அவர் இயற்றிய நாடக நூல். அது மாதிரி பாரதிதாசனார் இயற்றிய மற்ற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியிருப்பார். அது இல்லாமல் மணிமேகலை வெண்பா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. பாண்டியன் பரிசு, இதெல்லாம் வந்து பாரதிதாசனார் இயற்றிய மற்ற நூல்கள். இதில் சுவரும் சுண்ணாமும் ஆல்ரெடி பார்த்தோம், சுரதா எழுதிய நூல். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், அவருக்கு வந்து பத்மபூஷன் வழங்கி சிறப்பித்தது யாருன்னா நடுவன் அரசு. அதாவது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க மத்திய அரசு தான், தூய தமிழில் சொல்லணும்னா நடுவன் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். திருமூலர் தான் வந்து பார்த்திங்கன்னா சைவ திருமுறைகள் 12, அதில் 10வது திருமுறையான திருமந்திரம் அப்படிங்கிற நூலை பாடினவர் யாருன்னா இந்த திருமூலர் தான். திருமூலரோட புகழ்பெற்ற வாசகம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது மாதிரி இந்த திருமூலர் வந்து அவரோட இயற்பெயர் மூலன். அது மாதிரி திருமூலரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதி. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியங்கிற நூல் தான் இந்த லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, அதாவது இங்கிலீஷில் சொல்லலாம் தி சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல். மனோன்மணியத்தை இயற்றியவர் பே சுந்தரம் பிள்ளை. பே சுந்தரம் பிள்ளை தான் மனோன்மணியத்தை இயற்றியிருக்காரு. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவமாக வருகிறது? செங்கீரை பருவங்கிறது பிள்ளைத்தமிழில் 2வது பருவம். இந்த பிள்ளைத்தமிழ் வந்து 2 வகைப்படும், ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் வரும். அதில் முதல் 7 பருவங்கள் 2 பருவத்துக்கும், அதாவது ஆண்பால் பெண்பால் 2 பேர்த்துக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7. லாஸ்ட்டு 3 பருவம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். அதாவது ஆண்பார் பிள்ளைத்தமிழ்லாம் அவங்களுக்கு சிற்றில் சிறுதேர் சிறுவரைன்னு வரும். அதுதான் பெண்பார் பிள்ளைத்தமிழில் கலங்கு அம்மா ஊசல் இது வரும். சரிங்களா, பெரிய புராணத்திற்கு சேக்கிலாரிட்ட பெயர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் சொல்லி பெயரிட்டாங்க சேக்கிலார். அது மாதிரி சேக்கிலாரோட இயற்பெயர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவர் வந்து அருண்மொழி தேவர். இவர் திருக்குன்றத்தூர், அதாவது குன்றத்தூரில் வந்து பிறந்திருப்பாங்க. சேக்கிலாருக்குரிய சிறப்பு பெயர் தொண்டர் சீர் பரவுவார். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக, அதாவது மனோன்மணியத்தை இயற்றிய பே சுந்தரம் பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு என்னது நிறுவினாங்கன்னா பல்கலைக்கழகம். சரிங்களா, மனோன்மணி பல்கலைக்கழகம் சொல்லி திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பொருள் அறிந்து பொறுத்துகள்னு கொடுத்துருக்காங்க. தடக்கர். தடக்கருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய யானை. தடனாலே உரிச்சொல், உரிச்சொல்னாலே பெரிய மிகுந்த அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் வரும். ஸோ தடக்கர் அப்படிங்கிறது பெரிய யானை. எண்கு, எண்குங்கிறது கரடி. வல் உகிர், வல் உகிங்கிறது கூர்மையான நகம். தரிசனம் அப்படிங்கிறது காட்சி. தரிசனங்கிறது காட்சி. இது வந்து உமரு புலவர் இயற்றிய சீராபுராணத்தில் வரக்கூடிய பொறுத்துகள். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அதாவது குண்டலகேசியில் வரக்கூடிய கதை பாத்திரம், அதாவது கதை தலைவி யாருன்னா குண்டலகேசி. அவரோட வேறு பெயர் பத்தரை. ஸோ பத்தரைனாலும் குண்டலகேசினாலும் ஒன்று தான். கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவின்னா சமண துறவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 50 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.